ஷாவுஷிங் மலைகள் சைனாவின் மத்தியில் உள்ளது. இது 5 மலைகளின் நடுவில் உள்ளது. இதன் முக்கியமான குறி ஷாவுலின் பகோடா. இது சைனாவின் மிக பழமையான பகோடா. ஷாவுலின் மலைத்தொடர் சீனாவின் மேற்கிலிருந்து கிழக்கு வரை பரவியுள்ளது. பார்க்க போனால் இது 2 மலைகளின் தொடர்ச்சி. ஒன்று ஐஷுஷான், இன்னொன்று மேற்கில் ஷாஷுஷான். இந்த மலைகள் மிகவும் அழகான மற்றும் விசித்திரமான மலைகளாகும். ஷாவுலின் குங்ஃபு தோன்றிய இடம் இந்த மலையின் அடிவாரத்தில்தான் உள்ளது. ஷாவுலின் கோயிலின் வரலாறு 14 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலின் பின்புறத்தில் கோடியம்மாவின் குகை உள்ளது. இந்த இடத்தில்தான் அவர் 9 ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய உருவம் ஒரு கல்லாக மாறிவிட்டது. அது இப்போது கல்லின் நிழல் என கூறப்படுகிறது. அது இப்போது ஷாவுலின் கோயிலில் உள்ள புத்தரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறை கோவிலில் உள்ள மற்ற அறைகளை விட மிகவும் விசித்திரமானது. ஏனென்றால் இந்த அறையின் சுவர் முழுவதும் வண்ணப்படங்கள் வரையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு படமும் மற்றொன்றை விட வித்தியாசமானது. ஒரு காலத்தில் இந்த அறை கோவிலின் உடற்பயிற்சி அறையாக இருந்தது. பிறகு இங்கு குங்ஃபு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இதன் தரையில் இந்த பயிற்சியால் பல பள்ளங்கள் உள்ளன. மற்றொரு அறையில் புத்த பிட்சுக்களால் குங்ஃபுவின் பயிற்சி முறைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இங்குதான் ஷாவுலின் குங்ஃபு பற்றிய ரகசியங்கள் உள்ளன. இங்கு குங்ஃபுவின் நுணுக்கங்கள் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிங் மன்னர்கள் பராமரிப்பில் ஷாவுலின் குங்ஃபு பெரும் பிரசித்தி அடைந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானிய பாக்ஸர்கள் இந்த சித்திரங்களை பார்த்து குங்ஃபுவின் பயிற்சியை தொடங்கினார்கள். இதில் அவர்கள் 600க்கும் மேலான மாற்றங்களை செய்தார்கள். தற்சமயத்தில் ஜப்பானில் மட்டும் 1,000,000+ மேலானவர்கள் ஷாவுலின் குங்ஃபு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 1980年5月，日本少林寺拳法创始人宗道臣携带他的夫人、女儿以及得意门徒数十人，不远千里来到嵩山少林寺，在寺内立了一座龟山纪念石碑。他自认为是中国嵩山少林寺的入室弟子。ஷாவுலினை பற்றிய பல பழமையான கதைகள் உள்ளன. இந்த படமும் இந்த சித்திரங்களில் உள்ள கதைதான். இந்த கதை 13 புத்த பிட்சுக்களால் டேங் மன்னர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்பதுதான். நாம் இப்பொழுது கொண்டாட்டங்களை தொடங்கப் போகிறோம். கடவுள் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதனால் நாங்கள் அனைவரும் பரிசுத்தமாகிவிட்டோம். இப்பொழுது நான் உங்களுக்கு 10 விதிமுறைகளை சொல்கிறேன். ஆனால் முதலில் உங்களையும் மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு உங்கள் பெயரை சொல்லுங்கள். ஜுவான். நீ
யாரையும் கொலை செய்யக்கூடாது. இதற்கு கட்டுப்படுகிறாயா இல்லையா சொல். நீ யாரையும் கொலை செய்யக்கூடாது, இதற்கு கட்டுப்படுகிறாயா இல்லையா சொல். பதில் கூறு, கட்டுப்படுகிறாயா இல்லையா சொல். அந்த திமிர் பிடித்த நாயை தூக்கிலிடுங்கள். சியு மன்னர்களின் ஆட்சியின் போது நாட்டில் புரட்சி ஏற்பட்டது. நாடு பல பாகங்களாக பிரிந்து விட்டது. சியு மன்னர்களின் ஆட்சியில் வாங்சி சான் என்ற வியாபாரி தன்னை கிழக்கு பகுதியின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டான். அவன் தன் பெயரை சாங் என்று அறிவித்து விட்டான். அவன் மிகவும் கொடுமைக்காரன். இப்படிப்பட்ட சோம்பேறிகளையும் எங்களால் முடிந்த அனைவரையும் பிடித்துக் கொண்டு வந்து விட்டோம். இதற்கு மேல் ஆட்கள் கிடைக்கவில்லை. நோயாளிகளையும் பிடித்துக் கொண்டு வந்து விட்டோம். நீ அந்த குங்கு மாஸ்டரையும் அவரோட ஆட்களையும் இழுத்துட்டு வா. அப்படியாகட்டும். வேகமாக நடங்கள், வேகம் சோம்பேறிகளா. ஆகட்டும், சீக்கிரம் என்னையே அடித்து விட்டாயா? பிரசித்தி பெற்ற சாங். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மோண்டிக்கால் சாங் ஆக போற. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஜாக்கிரத. அப்பா போயிடு.
தொடங்குங்க. கடவுள் உன்னை காப்பாற்றட்டும். குருவே, இவனை நாம இங்க வச்சிருக்க முடியாது. இங்க ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இவங்க இருந்தான்னா ஏதாவது பிரச்சனை வரும். நாம் புத்த பிட்சுக்கள் ஒருவனை காப்பாற்றுவது நமது கடமையாகும். அதனால் நாம் இவனுக்கு ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும். TamilRockers.com. சரி, போதும் போதும். இவங்க எங்க போ சொல்ல, இவங்க இங்க இருக்கவே கூடாது. இவங்களுக்கு உணவு கொடுக்காத. இவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இவன் இங்க இருக்க அனுமதி கொடுங்க. இல்ல, இவன் இங்க இருக்க அனுமதி தரவே முடியாது. புத்தர் எங்களுக்கு துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லிருக்காரு. நீ வாயமுடு. குருவே, இவன் யாருன்னே நமக்கு தெரியாது. இவன் இங்க இருந்தானா நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம். எப்போ அந்த வேங்க இங்க வந்திருக்கானோ அப்பவே மக்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். இதெல்லாம் எப்ப தீருமோ தெரியல. குருவே, நாம எல்லாரும் பிட்சுக்கள். இவன் துன்பப்படுறத நாம பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. குருவே, புத்தர் அவனை ரட்சிப்பார். புத்தர் அவனை ரட்சிப்பார். புத்தர் அவனை ரட்சிப்பார். நான் இப்ப கூட உங்ககிட்ட சொல்றேன், நாம இதுல தலையிட வேண்டாம். இதனால நமக்கு தான் பிரச்சனை வரும். மாஸ்டர், இவனால சூப்பு குடிக்க முடியல, என்ன பண்றது? இவன் ரொம்ப பலகீனமா இருக்கான், அதனாலதான் இவனால குடிக்க முடியல. கண்டிப்பா இவன் செத்துருவான். 身为僧人应该怎样？ 走如风，立如松，坐如钟，睡如弓。 你们在干什么？ 我们在练蛤蟆功。 不许再跳了！ 寺外练功，有违寺规，罚面壁三天。 去！ 不去面壁，跟着我干什么？笑什么？有什么好笑？作为僧人，应该无嗔无憎。孽畜！ 师父，宰了他。罪过，罪过，放生吧。弟子效劳。阿弥陀佛，阿弥陀佛，阿弥陀佛。师父，师父，弟子有罪。何罪？弟子犯了杀生之罪。救人一命， 得道升天，青蛙有知，感激你还来不及呢。真的？僧无戏言。弟子懂了。哦。
养好身子再说啊。师傅，田鸡粥，吴霞还送来两个鸡蛋。这丫头心地倒不错。师傅，味道怎么样？怎么样？明知故问，小子。மறுபடி போய் கொண்டு வரட்டுமா? Ah!
இந்த வேலைய செய்யாம நீ தூங்கிக்கிட்டே இருக்க, சரியான சோம்பேறி. எந்த வேலையும் செய்யாம எப்ப பார் தூங்கிக்கிட்டே இருக்க, நீ ஒரு சோம்பேறி. ஏய் எழுந்திரு, ஏய் எழுந்திரு, ஏய் செத்துருச்சு.在干嘛？去提水，想抄近路。这儿是历代高僧安息的地方，不得方丈许可，不许随便进来。快走。是。那我那边弄过来了，阿达拉塔我那。ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அழகான இடத்துல புதைச்சிருக்க. சரி, நான் போயிட்டு வரேன். இந்த காட்டில் நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான். ஆனா என்ன, சோறு திங்க தான் லாயக்குங்கிறாங்க. மாஸ்டர், நீ ரொம்ப பலவீனமா இருக்க, அதனால கறிய சாப்பிடு, உனக்கு ரொம்ப நல்லது. எனக்கு தெரியும் நீ ஒரு பிட்சு இல்லையே, அதனால நீ எங்க சட்டங்களை கடைபிடிக்க வேண்டாம். சாப்பிடு. வேணும்னா நீங்களும் ருசி பாருங்களேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு,
எங்க வீட்லயும் இத நாங்க சமைப்போம். அது ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா இந்த மாதிரி சாப்பிடுறத நான் பார்த்ததே இல்ல. இல்ல மாஸ்டர், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கடவுள். நீங்க சாப்பிடுங்க. இத ஒரு புத்த பிட்சுவா இருந்துகிட்டு நான் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டது யாருக்கும் தெரியாது. இந்தாங்க. மாஸ்டர், ஷாவ்லின் கோவில்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா உணவு தான் நல்லா இல்ல. நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதனால இந்த நல்ல உணவை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். நீ இங்க வந்ததுனால இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தியா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர், அப்படின்னா நாங்க விதிமுறைகளை மீறிட்டோமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. புத்தர் கோவப்பட மாட்டாரு. அவரு இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாரு. நாம நன்மையை செஞ்சா கண்டிப்பா நம்மள மன்னிச்சிருவாரு. புரிஞ்சிருச்சு மாஸ்டர். புத்தர் எங்க மனசுக்குள்ளேயே இருக்காரு. ஏன்னா நான் சொல்றது சரிதானே? மாஸ்டர், அவன் யாரு? அவன் பழச இன்னும் மறக்கவே இல்லை. சுகோன், ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? தயவு செஞ்சு குடிக்காத. நாம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கு, மறந்துடாத. மாஸ்டர், நான் பௌத்த பிச்சு, எங்கிட்ட ஒண்ணு இல்ல. என்னால என்ன செய்ய முடியும்? என்ன ஏ மேல வந்து விழற? உனக்கு என்னாச்சு? இவன் குடிச்சிருக்கான். மாஸ்டர், அங்க பாருங்க. பாக்க மட்டும்தான் குடிகார மாதிரி இருப்பான். பாக்க மட்டும்தான் இவன் குடிகாரனா? இவன் ஒரு அழகான வாலிபனா இருந்தான். இவன் தனக்காக அழகான மனைவியை தேர்ந்தெடுத்தான். ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பும் போது இவன் மனைவியையும் மகனையும் யாரோ கொன்னுட்டாங்க. ஒரு வியாபாரி இவனை வித்துட்டாரு. அப்போத்திலிருந்து இவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் குடிச்சிட்டு ஆடுற இந்த புது நாட்டியத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். இவன் ரொம்ப நல்லா சண்டை போடுறான். இவன் அவங்கள பழிவாங்க கூடாது. இவனுக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க. ஏய் குரு, வராது. போயிடு. புத்தரி, என்னை மன்னியுங்கள். இது ஒரு பாவம். ராக்ஸி, ராக்ஸி, நீயா? நீ என் நாயை பாத்தியா? இதோ அது செத்துச்சு. நான் சொல்றது கேளு. போதும், இனிமே நான் தாங்க மாட்டேன்.
உனக்கு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு. நீ ஒரு பொண்ணுங்கிறதால தான் நான் பொறுமையா இருக்கேன். போது நிறுத்து, இனிமே பொறுத்துக்க மாட்டேன். அப்பா, அப்பாவா? என்னது, இவனை ஏன் அடிச்ச? இவன் இன்னும் குணமாகல. இவன் என் நாயை கொன்னுட்டான். அது உன்னோட நாயின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என் நாயினா எனக்கு உயிர் தெரியுமா? இரு, அனாவசியமா கோவப்படக்கூடாது. கோவம் தான் நமக்கு முதல் எதிரி. நீங்க அவனுக்கு சாதகமா பேசுறீங்க. நீயும் தான். இவன் இப்பதான் நீ அனுப்புற முட்டையையும் பாலையும் குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கான். நானா? உதவிக்கு நன்றி. அட பாவி, என் நாய வேற கொண்டுட்டு எனக்கே நன்றி சொல்றியா? ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. மாஸ்டர், அவங்க உங்க பொண்ணா? பல வருஷங்களுக்கு முன்னாடி இவ அம்மா இறந்துட்டா. வேங்கோட ஆட்கள் என்ன துரத்திக்கிட்டு வந்ததுனால ஒரு விவசாயிகிட்ட இவளை ஒப்படைச்சிட்டு நான் இந்த கோயில்ல வந்து சரணடைஞ்சிட்டேன். அந்த விவசாயிக்கு குழந்தை இல்லாததால இவளை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டான். மாஸ்டர், வேங்கிய வாழங்களையும் நான் பழி வாங்குறேன். எனக்கு நீங்க குங்ஃபு கத்து கொடுங்க. ஷாவலின் குங்ஃபு தற்காப்புக்காகத்தான், பழி வாங்கறதுக்கு இல்ல. அதுவும் இல்லாம நீ ஒரு புத்த பிட்சுவும் இல்ல. அதனால மாஸ்டர், நான் வேணா புத்த பிட்சு ஆயிடுறேன். எங்கள் கதவு நல்லவர்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும். இவன் ஒரு நல்ல மனிதனே அல்ல. இவனை நம் கோவிலுக்குள் அனுமதிக்க கூடாது. புத்த பெருமான் நம்மை எல்லாம் கருணையுடன் இருக்க சொல்கிறார். இவன் மீது கருணை காட்டுவோம். இவன் முடியை வெட்டிவிடுங்கள். புத்தர் அவனை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு புத்தர் காலடியில் சரணடை. எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டு. நீ வந்து மூணு மாசம் தான் ஆகுது. ஆனா அவங்கள பாரு, அவங்க எல்லாரும் இங்க வந்து அஞ்சு வருஷமா இந்த கலையை கத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாஸ்டர், அஞ்சு வருஷமா கத்துக்கிறாங்களா? பொறுமையா இரு, படிப்படியா தான் கத்துக்க முடியும். முயற்சி செய்ய. Ha!
நீ ரொம்ப நல்லா தேறிட்ட. இரு, நிறுத்து. அழிவாக அல்ல, நீ தவறு செய்து விட்டால் அதனால் உன்னை கும்பு கற்பதிலிருந்து தடை செய்கிறேன். கோபப்படாது, உனக்கு தண்டனை கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. இனிமே நான் இங்க இருந்தா எனக்கு பிடிச்சி கெட்டு தர மாட்டாங்க. நான் எப்படி எங்க அப்பாவை கொண்டு பழி வாங்க போறேன்? பிட்சுவா இருந்து யாருக்கு என்ன லாபம்? சுவாங், ஒரு பிட்சுவாக இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் போறேன். மாஸ்டர், உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பெண்ணை பிடியுங்கள். அந்த ஆடுகளை கொல்லுங்கள்.